வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பங்கு சந்தையை ஆட்டி வைக்க போகும் ஏஐ தொழில்நுட்பம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பங்குச்சந்தைன்றது எப்போதுமே மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு உலகம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது என்னன்னா, ஏஐ பற்றி, அதாவது செயற்கை நுண்ணறிவு ஏஐ எப்படி பங்குச்சந்தையை புரட்டி போட போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏஐ அப்படின்னா என்ன? ஏஐ அப்படின்றது மனிதர்கள் போலவே சிந்திக்கக்கூடிய கற்கும் திறன் கொண்ட ஒரு கணினி அமைப்பு, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு அல்காரிதம் சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா, நம்ம டேட்டாஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டேட்டாஸ்குள்ளே இருக்கிற பேட்டர்ன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, அது என்ன டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டாஸ் இருக்குது அப்படின்றத லேர்ன் பண்ணிவிட்டு, ஸோ புதுசாக வந்து நம்ம கேட்குற தகவல்களை கொடுக்கறதுக்கான ஒரு செயற்கை நுண்ணறிவு அதில் இருக்குது. ஸோ அதுதான் ஏஐ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மனிதன் எப்படி நம்ம வந்துட்டு டேட்டாஸை ஃபுல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மற்றவங்க கேட்ட பதில் சொல்கிறோமோ, அதே போல் இந்த ஏஐயும் செயல்பட்டுருக்கு. ஸோ நமக்கு என்ன தேவை, மனிதன் மாதிரியே ஒரு செயற்கை நுண்ணறிவை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய வேலைகளை முக்கால்வாசி அந்த ஏஐ வந்து செஞ்சிடும். ஸோ இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ வந்து இப்போ அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. டேட்டா அனலைஸ் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா, டே பை டே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என் நம்பர்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் டேட்டா, இங்கே பார்த்திங்களா, ப்ரைஸ் டேட்டா, வால்யூம் டேட்டா, நியூஸ் அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு, ஸோ நான் சொல்லியிருக்கிறது வெறும் மூணு தான் இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ இன்னொன்று வந்து நிறையா வந்து டேட்டாஸ் வந்து டெய்லி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த டேட்டா என்ன சொல்ல வருது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இன்றைக்கி யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் இதோட அதிகமாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஏஐ எப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்கு. டேட்டா அனலைஸ் மட்டும் இல்லாமல் டேட்டாவை அடுத்து என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற ப்ரெடிக்டிவ் மாடலிங் சொல்லுவாங்க. இந்த ப்ரெடிக்டிவ் மாடலிங்கை உருவாக்குறதுக்கும் இந்த ஏஐ வந்து யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரெடிக்டிவ் மாடலிங்னா என்ன அப்படின்னா, ஸோ ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணி, அதாவது கடந்த காலங்களை பேஸ் பண்ணி மார்க்கெட் அடுத்து என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகே? மார்க்கெட் அடுத்து என்ன ப்ரைஸ் மூமெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஸோ லாங் டேர்ம் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஷார்ட் டேர்ம் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரெடிக்டிவ் மாடலிங் யூஸ் ஆகுது. இந்த ப்ரெடிக்டிவ் மாடலிங்கில் எல்எஸ்டிஎம், அரிமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது. இந்த மாடலில் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ மாடல் வந்து ஒரு அல்காரிதம் தான். அந்த அல்காரிதம்ல ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை யூஸ் பண்ணி அந்த அல்காரிதம் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ கடந்த கால ஒரு மெமரிஸை யூஸ் பண்ணி, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இது வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத அது ஃபோர்காஸ்ட் பண்ணி நமக்கு சொல்லும். ஸோ அதுதான் ப்ரெடிக்டிவ் மாடலிங். இந்த ப்ரெடிக்டிவ் மாடலிங்க்கு ஸோ நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏஐயில் வந்து இந்த ப்ரெடிக்டிவ் மாடல் ரொம்ப ரொம்ப மேஜராக யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ். நமக்கு தெரியும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்துட்டு நம்ம சார்ட்டில் பார்ப்போம். ஸோ சார்ட்டில் வந்துட்டு நம்ம பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ, எம்ஏ, சிடி இந்த மாதிரி வந்துட்டு, ஸோ முக்கியமான இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம சார்ட்டில் அனலைஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அந்த சார்ட்டை வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணி, ஸோ இங்கே என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, பேட்டர்ன் ரெகனைஸ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இமேஜ் ரெகனைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இமேஜை வந்து பார்த்தோன்னே இது வந்து, ஸோ இந்த இமேஜுக்கு இந்த பேர் அப்படின்னு சொல்லி அது வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, அதுக்கு அந்த பேரை வந்து அது சொல்லிடும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் ரெகனைசன், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ரெகனைசன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஆப்டிமைசேஷன். ஸோ இண்டிகேட்டர் ஆப்டிமைசேஷன் என்னென்னா, ஸோ நிறைய இண்டிகேட்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த இண்டிகேட்டர்ஸை ஸோ டயத்துக்கு தகுந்தாப்புல ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸில் பெரும்பாலும் வந்து ப்ரைஸ் மூமெண்ட்டை நம்ம செக் பண்ணுவோம். அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டை வந்துட்டு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற ஒரு அனலைஸ் பண்ணி, நமக்கு வெறும் ப்ரைஸ் டேட்டாவை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம சொல்கிறதுக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்டு இந்த மூணு மட்டும் இல்லாமல் அல்காரிதம் ட்ரேடிங் இருக்குது. அல்காரிதம் ட்ரேடிங்னா, ஸோ நீங்கள் வந்து நீங்களாக வந்துட்டு ஆர்டர் பை பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்க, ஸோ இதெல்லாமே வந்து மேனுவலாக பண்ணுறீங்க. அல்காரிதம் ட்ரேடிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் பண்ணுற மாதிரியான, ஸோ நிறைய வந்து இப்போ டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அல்காரிதம் ட்ரேடிங் இப்போ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டடாக பை அண்ட் செல் பண்ணுற மாதிரியான ஒரு டூல் தான் வந்து
இந்த அல்காரிதம் ட்ரேடிங். ஸோ இந்த மாதிரி ஏஐ வந்து ரொம்ப 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 நிறைய இடத்துல வந்துட்டு இப்போ ஆக்குபை பண்ணிகிட்ருக்கு. அது ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையவே பண்ணிகிட்ருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வந்து அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். ஸோ ஏஐ உதவியோடு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை அணுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே நமக்கு கிடச்சிடும். ஸோ இதோட நன்மைகள் அண்ட் தீமைகள் என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ வேகமாக நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணிடலாம், வேகமாக ப்ரெடிக்டிவ் அனலைசிஸ் பண்ணிடலாம். ஸோ 24/7 அதாவது அல்காரிதம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு மனிதனோட இன்புட் இல்லை அப்படின்னாலுமே ஏஐ வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதிக போட்டி அண்ட் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏஐயில் வந்து என்ன தான் நன்மைகள் இருந்தாலும் அதோட தீமையையும் நம்ம வந்து பார்த்து கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும். மொத்தத்தில் ஏஐ வந்து வருங்காலத்தில் என்ன எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து பங்கு சந்தையில் ஒரு தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் அண்ட் பெரிய நிறுவனங்கள் வர எல்லாரும் ஏஐ பயன்படுத்துவாங்க. இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, இன்னும் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏஐ வந்து பங்குச்சந்தையோட எதிர்காலம், ஓகேங்களா? ஸோ இது வந்து புதிய வாய்ப்பு அண்ட் புதிய சவால்களையும் கொண்டு வரும். இந்த மாற்றங்களுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி பழகுங்க. எப்படி ஏஐ யூஸ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.